garden is to be laid out in a rectangular area and protected by wire fence. What is the largest possible area of the fenced garden with 40 meters of wire? இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவில், அதாவது ஒரு செவ்வக வடிவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கார்டனை உருவாக்கணும், ஒரு தோட்டத்தை நம்ம அமைக்கணும். செவ்வக வடிவத்தில் ஒரு தோட்டத்தை அமைக்கணும். ஆனால் அது எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வேலியோடு அமைக்க போகிறோம். ஸோ வேலியோட நீளத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. வயர் ஃபென்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 40 meters. வேலி போடுறோம்னா என்ன பிள்ளைல அர்த்தம்? இப்போதான் ரெக்டாங்கிள் இருக்குது. வேலினா உனக்கு இந்த நாலு பக்கத்தையும் நம்ம அடைக்கணும். அப்போ அது வந்து இதனுடைய நீளம் அப்படின்னு சொன்னால் அது பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு. ஸோ இப்போ நம்ம கையில் வந்து வயர் ஃபென்ஸோட நீளம் வந்து உங்களுக்கு 40 அப்படின்னு தர்றாங்க. இந்த 40ங்கிறது என்னன்னு கேட்டால் உங்களுக்கு பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் வந்து 40ங்கிறது ஃபிக்ஸட், கரெக்டாக? ஸோ பெரிமீட்டர் வந்து 40 இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், விதவிதமாக நம்ம ரெக்டாங்கிள்ஸும் அமைக்கலாம். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சம் வந்து மொதல் சம் ரெண்டாவது சம்னா இதே மாடல் தான். ஸோ பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட சுற்றளவுள்ள, அதாவது 40 meter சுற்றளவுள்ள நிறைய செவகங்களில் கரெக்டாக எதனுடைய ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஏரியா எவ்வளோ, அதுதான் இந்த சம். புரிஞ்சா? சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரெக்டாங்கிளோட இந்த செவகத்தோட நீள அகலத்தை எக்ஸ் பைன்னு வச்சுக்கணும். ஸோ லெட் எக்ஸ் கமா ஒய் பி the length and breadth, n comma breadth of the rectangle. So உங்களுக்கு இப்போ l வந்து உங்களுக்கு x, b வந்து உங்களுக்கு y. இப்போ பெரிமீட்டர்னால் சுற்றளவு, கரெக்டாக? ஸோ பெரிமீட்டருக்கு ஃபார்முல என்ன, அதாவது பெரிமீட்டர்னால் என்ன, 2 நீளம் + 2 அகலம், 2 × l + b. ஸோ இது எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த 2 நம்ம கட் பண்ணிட்டோம்னா l + b = 20 அப்படின்னு வரும். இப்போ இந்த l + b = 20னா, அதாவது நீளத்தையும் அகலத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 வரணும். பெரிமீட்டர் 40 இருந்துச்சுன்னா, அதாவது சுற்றளவு 40 இருந்தால் நிச்சயமாக நீளம் ப்ளஸ் அகலம் எவ்வளோ இருக்கணும்னா 20. இப்போ இந்த நீளத்துக்கும் அகலத்துக்கும் நீங்கள் எக்ஸ் ஒய்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு x + y = 20 அப்படின்னு வரும். சரி, இப்போ ஆக்சுவலாக நம்ம ப்ராப்ளம் வந்து என்னென்னு கேட்டால் ஏரியா வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஏரியா, ஏரியானா நம்ம என்ன செய்யலாம், கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ வந்து மேக்ஸிமம், அப்போ நிச்சயமாக a′ 0 ஆகும். a′ வந்து நெகட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம எக்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இங்கே எக்ஸ் மட்டுமா இருக்குது, இன்னும் நம்ம ஏரியா ஃபங்க்ஷனே எழுதவே இல்லை, முதல்ல ஏரியாவை எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், அதாவது இந்த செவகத்தோட பரப்பளவு. ஃபார்முலா நமக்கு தெரியும், நீளம் இன்ட்டு அகலம், அதாவது a = x × y. இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் எப்படி இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக இருக்கணும்னா முதல்ல உள்ளே பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்குது, 2 வேரியபிள் வரக்கூடாது. அப்போ ஒரு வேரியபிளை நம்ம என்ன செய்யணும், எலிமினேட் பண்ணணும். ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிள் வச்சு எழுதணும். ஸோ அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ x + y = 20னா y = 20 - x. ஸோ நம்ம என்ன செய்யலாம், அதிலிருந்து y = 20 - x நே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த ஏரியா ஃபங்க்ஷன் என்னவாயிருக்குன்னா x × 20 - x வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 20x - x². ஸோ இப்போ இந்த ஏ வந்து எக்ஸில் ஒரே ஒரு வேரியபிள் கொண்ட ஒரு ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு தேக்கநிலை புள்ளி, அதாவது ஸ்டேஷனரி பாயிண்ட் வேணும். ஸோ a′ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சி 0 ஈக்குவேட் பண்ணணும். 20x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 20, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அடுக்கு முன்னாடி வரும், அப்புறம் பவரில் ஒன்றும் குறைச்சிடணும். இப்போ a′ ஆஃப் எக்ஸ் வந்து =0 அப்படின்னா இந்த 20 - 2x வந்து =0. ஒரு 2 கட் பண்ணிங்கன்னா 10 - x வந்து 0, அப்போ 10 = x. இப்போ எனக்கு எக்ஸ் வந்து 10 தெரிஞ்சு போச்சு, கரெக்டாக? சரி, அடுத்தது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் a′ ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அது மேக்ஸிமம். ஸோ a′ ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். a′ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல a′ இதோட டெரிவேட்டிவ், 20 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2 வரும். இதுக்கு என்ன அர்த்தம், எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் a′ வந்து -2 வந்துருச்சு. அப்போ x = 10 இருந்தாலும், அதாவது
x வந்து 10 ஆ இருக்கும் போது இந்த a டபுள் டாஷ் ஆஃப் x எப்படி தான் இருக்கும் நெகட்டிவா தான் இருக்கும் அப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு சோ நம்ம கரெக்ட்டா நினைச்ச மாதிரி வந்துருச்சு தட்ஃபோர் when x is equal to 10 x வந்து 10 ஆ இருக்கும் போது ஏரியா என்னவா இருக்கும் லார்ஜஸ்ட் ஏரியா இஸ் தி லார்ஜஸ்ட் கரெக்ட்டா இப்போ எனக்கு என்ன வேணும் ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியா ஏரியாவை கேக்குறாங்க அப்போ அந்த ஏரியானா என்ன ஆக்சுவலா l into b ஏரியா இஸ் ஈக்குவல் டு x into y இப்போ எனக்கு y வேணும் சோ x வந்து 10 ஆ இருக்கும் போது y எவ்வளவு ரெண்டு பேரி கூட்டினா 20 இருக்குல y = 20 - x அப்ப 20 - x அப்படினா 20 - 10 = 10 தேர்ஃபோர் லார்ஜஸ்ட் ஏரியா தேர்ஃபோர் லார்ஜஸ்ட் ஏரியா அப்படினா நீளம் இன்டு அகலம் அதாவது x இன்டு y னு போடலாம் சோ x இன்டு y தட் இஸ் 10 இன்டு 10 = 100 சோ இது மீட்டர்னு கொடுத்திருக்கிறதுனால நாம சதுர மீட்டர் அப்படினு போடுறோம் அதாவது ஸ்கொயர் மீட்டர்ஸ் புரியுதா ஓகே பை